ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்த மாதிரி நாம் அந்த வீடு நான் பார்ப்போம்னா லைஃப் ஆஃப்டர் கேமில் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ட்ரோன் அது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த லைஃப் ஆஃப்டரில் பேசிக் ட்ரோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைனர் லெவல் 7 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பேசிக் ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், தெரியாதவங்க மட்டும் பாருங்கள், தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ட்ரோனில் மேக் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முதல்ல மேக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து மேக் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு, அதுக்கப்புறம் அந்த மாடலில் அதை சுத்தத்து, அதுக்கு முன்னாடி பாகம், ஃபேனு, அது மாதிரி இருக்கிறது, நேவிகேட்டர், எல்லாமே ஒரு 5 பார்ட் வரும். அது எல்லா பார்ட்டும் நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சா தான் நீங்கள் வந்து ட்ரோனே உருவாக்க முடியும். சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணி வச்சாச்சு, பேசிக் தேவையானது எல்லாமே இருக்குது நம்ம கையில். இப்போ என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்யூப் ட்ரோன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லா பார்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சா தான் வந்து ட்ரோன் வந்து மேக் ஆகும். சிப்பு, நேவிகேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கா, அது எல்லாமே நீங்கள் வந்து வைக்கணும். நம்ம இப்போ எல்லாமே மேக் பண்ணிவிட்டு எக்யூப் கொடுத்துட்டோம். இப்போது ட்ரோன் பார்த்தீங்கன்னா மேக் ஆகிடுச்சு. எக்யூப் ட்ரோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 பார்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரோன் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ பேசிக் ட்ரோன் வந்து மேக் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கில் கிடையாது, ஸ்கில்லே கிடையாது சுத்தமாக. ஸோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேங்கர்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக, அதில் வந்து எதில் ஒன்றுமோ அதில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரோன் ஹேங்கர் என்னங்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காம்பேட் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கெதரிங் மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறோம் லெவல், அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதோடைய ட்ரோனோடைய ஹேங்கர் என்னங்ஸ் வந்து அதிகப்படுத்தும் ஹெச்பிலாம். சரி, நம்ம மொத்தம் ட்ரோன் வந்து மேக் பண்ணியாச்சு, அதை வந்து புட்டு ஹேங்கர் கொடுங்க. ஹேங்கர் கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகிடும் ஹேங்கரில். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹேங்கர் வந்து இருக்குது. நம்ம ட்ரோனை நம்மளே வந்து ஷூட் பண்ணால் ஒன்றே ஆகாது, ஆனால் எனிமியோ இல்லைனா வந்து ஜாம்பிஸை வந்து அட்டாக் பண்ணால் டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தீங்கன்னா மெனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ட்ரோனை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சுடும், நீங்கள் வேணுன்னா கூட நீங்கள் வந்து மெனுவலாக கண்ட்ரோல் பண்ணி சுட வைக்கலாம். அதே மாதிரி கேப்சர், அதாவது உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெனுவலாக கண்ட்ரோல் பண்ணி இப்போ அந்த மானா அதை வந்து நம்ம சாவடிக்க போகிறோம். அப்படியே நீங்கள் வந்து ஹேங்கர் கொடுத்துட்டு மெனுவல் கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அப் டவுன், அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து காமிக்கும், நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சிங்கன்னா ட்ரோன் வந்து நம்மளை வந்து யாருன்னா தாக்குனாங்கன்னா அவங்க தாக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுரத்துக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜாம்பிஸை ஒன்றுமே பண்ணலை, ஆனால் வந்து என்னை வந்து அடிக்குது, ஆனால் நான் சுடவும் இல்லை, ஆனால் நம்ம ட்ரோனே வந்து அதை அடித்து சாவடிச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக் ரிப்பேர் மட்டும் பண்ணலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோனை முதல்ல ஃப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ரீகால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்பேர் இருக்கும், அது வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ரிப்பேர் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேங்கரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ட்ரோன் பார்க்குறது எனர்ஜி தேவையில்ல, அதுவும் அதுக்கப்புறம் புல்லட்டு, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம காலியாக எப்படி ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நானோ பிளாஸ்டிக் கொடுத்து ஃபில் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹைடு, அந்த தோல் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம், இல்லைனா ட்ரோன் பேட்டரி தனியாக மேக் பண்ணிட்டு அதுலேயும் ஃபில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறதுக்கு அந்த புல்லட்டை நானோ பிளாஸ்டிக் கொடுக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கன் பவுடரு, ஸ்மோக்லெஸ் கன் பவுடரு, அது மாதிரி எதுவும்னா கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட் பண்ணுறதுக்கு புல்லட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் பேசிக் ட்ரோனு. நான் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரோன் பற்றி ஏற்கனவே ஒரு 2 வீடியோ பண்ணியிருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணேன், அதனால தான் இது வீடியோ பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனா தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேசிக் ட்ரோன் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.